திருப்பூர் மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் டாஸ்மாக் கடைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் பகுதியில் தமிழக அரசு தற்போது டாஸ்மாக் கடையை 7ஆம் தேதி முதல் திறந்து வியாபாரம் செய்ய அனுமதித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரைப்புதூர் பகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் கொங்கு ராஜேந்திரன் தலைமையில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு தற்போது மக்களுக்கு சாவுமணி அடித்துக் கொண்டிருக்கிறதா என்று கேள்விகள் எழுப்பி குற்றச்சாட்டு வைத்து ஆவேசம் அடையும் நிலையில் இப்பகுதியில் நிலவு நாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கரைப்புதூர் ராஜேந்திரன் பேசுறேங்க. இன்னைக்கு கொரோனா வைரஸால 40 நாட்களுக்கு மேலே லாக்டவுன் அறிவித்து ஜவுளி சம்பந்தமான தொழில்களெல்லாம் நடத்த முடியுமா என்ற கேள்விக்குரிய நிலை உருவாகியுள்ளது. மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் சூழ்நிலை உருவாகி என்ன செய்கிறதுன்னு சொல்லாமல் யோசிச்சுட்ருக்குறாங்க. இந்த நிலைமையில் தமிழக அரசு இன்று மதுபான கடைகளை திறந்து அனைத்து குடும்பங்களையும் சாகுமணி அடித்து கொண்டிருக்கிறது. விவசாய குடும்பத்தில் பிறந்து மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து ஆகியோர் முதல்வர் இன்று இது செய்வது சரியா? தமிழக மக்களின் நிலவையும் வாழ்வாதாரத்தையும் தொழிலையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு இன்று டாஸ்மாக் கடையை நீக்கி மக்களை குடிக்க வைத்து அழிக்க நினைக்கிறது. உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையை மூடி மக்கள் வாழ்வாதாரத்துக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.